ஓ முத்தார தேவியை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவ சந்திர செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து கௌரவம் அந்தஸ்து சிறப்பாக இருக்க நீங்கள் வந்து மகாவிஷ்ணு ஃபோட்டோ ஒன்று வீட்டில் வாங்கி வச்சு வணங்குவதன் மூலமும், அல்லது நீங்கள் வந்து கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே வந்து மகாவிஷ்ணு ஆலயமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே திருவோண நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு இயக்கத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் கோவிலில் போய் அடிக்கடி சாமி கும்பிடும்போது சிறப்பாக இருக்கும். ஆனால் அது மகாவிஷ்ணு கோவிலாக இருந்தால், பெருமாள் அவதாரத்து கோவிலாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கோவிலுக்கெலாம் போகும்போது என்னாகும்னா, திருவோண நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் இயங்கும்போது என்னாகும்னா, உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக இருக்கும். எல்லாருமே கோயிலில் போய் வந்து மாலை அப்படி பூவெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கோயில் எந்த கோயில் போனாலும் சரி வெத்தலை பாக்கு வாங்கி கொடுங்க கோயிலுக்கு, அது மிக சிறப்பாக இருக்கும். முடியாத நண்பர்கள் வந்து சில பேர் வந்து எனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுங்க ராசா என் பேரா அப்படின்லாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி நண்பர் அது மாதிரி தாத்தா பாட்டி கேட்டாங்கன்னா, நீங்கள் ஓடி போய் வாங்கி கொடுங்க, காசு வாங்காதுங்க. இது இப்போ வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பாக்கு மரத்துக்கு நீ வீட்டில் பாக்கு மரம் வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி வந்தாலும் சரி சிறப்பாக இருக்கும். அல்லது பாக்கு மரம் சம்மந்தப்பட்ட உணவுகள், பாக்கில் என்ன இருக்குது வெத்தலை பாக்கு போடுங்க அடிக்கடி, இதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த பெண் குரங்கு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ பார்த்துட்டு வாங்க. அதில் பெண் குரங்கு சம்மந்தப்பட்ட பொம்மை ஒன்று வீட்டில் வாங்கி வச்சு அதை பார்த்துட்டு தான் சிறப்பாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் எங்கே மலங்காட்டுக்கு போகிறீங்க, ஜூவுக்கு போகிறீங்க அப்படின்னா, பெண் குரங்கு வந்துன்னா அந்த பெண் குரங்குக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உணவுகளை நீங்கள் தானமாக கொடுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அந்தஸ்து கவரத்தை சீக்கிரமே உங்களுக்கு வந்து தூக்கி நிறுத்தும். 4 பேருக்கு 40 பேருக்கு கையெடுத்து வாங்குற சூழ்நிலை உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் அதுவும் இல்லாமல் எந்த கோயிலில் சாமி கும்பிட்டாலும் சரி அங்கே போய் நீங்கள் அடிப்பிரதர்சனம் செய்யுங்க. கோயிலில் வந்து வேகமாக சுற்றி ஓடிந்துறாங்க, ஒவ்வொரு அடியாக எடுத்து 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 வச்சு சாமி கும்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கௌரவத்துக்கு எந்த சூழ்நிலை பங்கம் வராது. அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து செருப்பு தானம் வாங்கி கொடுப்பதும் குடை தானமாக வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி அங்கே வந்து இருக்கும் தெய்வத்துக்கு வந்து நீங்கள் வந்து அடிப்பிரசனம் செய்து சாமி கும்பிட்டு வந்துட்டே இருங்க. பால் சாதம் வாங்கி அந்த கோயிலில் அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து பால் சாதம் சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து நீங்கள் வந்து கோயிலில் வந்து இறைவனுக்கு படைக்கிறதுக்கு கொடுங்க. அல்லது அதை வந்து நீங்கள் வந்து அந்த பால் சாதம் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து பிரசாதமாக கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள், சிறப்பாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து எருக்கெல்லாம் செடி செஞ்சுருவாங்க, எருக்கு செடினு சொல்லுவாங்க, அந்த செடிக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அந்த செடியை ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க. வீடுகளில் வச்சு அந்த இறுக்கடி வளர்க்க மாட்டாங்க, ஆனால் காடுகளில் இறுக்கடி இருக்குது, அந்த செடிக்கு போய் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் வந்து ஒரு அடிஸ்கேல் வச்சுடுங்க. நீங்கள் பைக்கில் போகிறீங்கன்னா ஒரு அடிஸ்கேல் ஒன்று நீங்கள் வச்சுக்கிடுங்க, மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து சாப்பிட்ற உணவுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கேசரி இதெல்லாம் அந்த வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க. டெய்லி இட்லி சாப்பிடுங்க, ஹோட்டலுக்கு போனால் இட்லி சாப்பிடுங்க. ஹோட்டலில் கேசரி போட மாட்டாங்க, இட்லி போடுவாங்க. கல்யாண வீடுகளில் போயாச்சுன்னா இட்லி கேசரின்னு கிடைக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். கேசரி வந்து நீங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் வச்சு அதை வந்து வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக இயக்குவதன் மூலம் உங்களுக்கு வந்து அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.